السلام عليكم. Welcome to Shala's Recipes. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா க்ரீமியான கோகனட் பர்ஃபி தாங்க பார்க்க போறோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 2 கப் ஃப்ரெஷ்ஷான கோகனட் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க. நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் கூட சேர்த்துக்கிடலாம். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்குங்க. 5 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இதில் 1/2 கப் சுகர், 1/2 கப் பால், 1/2 கப் க்ரீம், இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் அண்ட் லோ 2 ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. சுகர் மெல்ட் ஆகி மறுபடியும் லூஸ் ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ண இந்த பால் எல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். இது கரெக்டான அளவு. இப்போ இதை 2 பேட்சாக பிரிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு 1 லேயர் வைக்க போகிறோம், செகண்டாக 1 லேயர் வைக்க போகிறோம். ஃபஸ்ட் லேயரை நம்ம ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி இதை அரேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ நம்ம ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். சரி சமமாக இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. அடுத்த லேயருக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர், பிங்க் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ரோஸ் எசன்ஸ் 2-3 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்க்கறதுனால நல்லா வாசமாகவும் சாப்பிட்றதுக்கு அருமையாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு சரிசமமாக்கிட்டு இதை 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ எடுக்கும் போது நமக்கு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அவ்வளோதேங்க நமக்கு தீபாவளி ஸ்பெஷலான ஸ்வீட், க்ரீமியான கோகனட் பர்ஃபி சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.